அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சருக்கான ப்ராப்ளம் இல்லை, மாறா எப்படி யோசிக்கிறது, ஒரு நேரடியாக சொல்யூஷன் இல்லாத ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அணுகுவது அப்படிங்கிறது தான். அப்படி தான் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் டீப் பார்ட் பார்க்குறோம். இந்த டீப் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் ஆன் யுவர் ஹெட். இதோ மகாபாரத கதை மாதிரி இருக்குது பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் ஆன் யுவர் ஹெட். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, உங்கள் மண்டையில் எத்தனை முடி இருக்குது, எப்படி எண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி பிள்ளைங்களா என்னெல்லாம், நம்மளுக்கு ஃபிசிக்ஸை விட்டால் என்ன கிடையாது, ஃபிசிக்ஸை மேத்ஸை விட்டால் வேறு வழி கிடையாது, இல்லை என்றதுன்னா எவ்வளோ நேரம் யோசிச்சு பாருங்கள், ஒன்று ஒன்றா யூ கே நாட் கம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மனித தலையை என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். This is a human head. So, இந்த ஹெட்டை நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, இதுக்கு ஏறத்தாழ மேலே முடியெல்லாம் எடுத்துட்டா அது ஒரு உருண்டை மாதிரி தானே இருக்குது, ரைட். அதனால் என்ன நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இட் இஸ் சம்திங் லைக் ஏ ஹெமிஸ்ஃபியர், ஹெமிஸ்ஃபியர், பாதி உருளை, நாட் ஃபுல் ஸ்ஃபியர், ஹெமிஸ்ஃபியர். இதை நான் என்ன செஞ்சலாம் கேட்டிங்கன்னா, இந்த எங்கே நம்ம ஹெல்மெட் வாங்குறதுலாங்க அளப்போம் இல்லையா, அப்படி அளந்து பார்த்தா ஒரு 55-60 சென்டிமீட்டருக்கு பிள்ளைங்களா தலையுடைய சுற்றளவு, தலையுடைய சுற்றளவு 55-60 இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக ரேடியஸ், அப்படி காம்பசிட்டிவ் ரவுண்ட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் இருக்குது, ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். நம்மளுக்கு ஒரு முழு பாலாக இருந்தால் ஏரியா 4πr². இப்போ தலை பாதிதான் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம என்ன வச்சுக்கலாம், அது 2πr² வச்சுக்கலாமா, ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 2πr². ஸோ 2πr² வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா 2 × 3.14 × 100 cm² நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன அப்ராக்சிமேட்டாக கனெக்ட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இவ்வளோ இடத்துல முடிவு நம்ம வச்சுக்கலாம், இதில் எரர் இருக்கலாம், சில நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், 80% இதுக்கு 0.8 ஒரு கன்செஷன் கொடுக்கலாம், 0.75, ஏன்னா இங்கேயெல்லாம் முடியல பாருங்கள், இந்த இடத்துலலாம் முடியல, 50% இல்லை இல்லை, ஸோ நீங்கள் கொடுக்கலாம், பட் திஸ் இஸ் தி அப்ரோச். இதில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஏதாவது 1 mm² முடி எவ்வளோன்னு பார்த்துடலாம், 1 mm 1 mm. நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 2-5 முடி இருக்கலாம், 1 mm² 2 to 5, நான் 3 வச்சுக்கிறேன், நான் என்ன செஞ்சுக்கிறேன், 3 வச்சுக்கிறேன். அப்படி ஒரு 3 வச்சுக்கிட்டேன்னா 1 mm² 3, இது cm² இருக்குது, இது 1 mm² மாற்றிடுறேன், 1 cm 10 mm இருக்கும், ஸோ திஸ் பிக் cm² போல 100 mm², 1 mm² 3 × 3, ஸோ ஏறத்தாழ அப்ராக்சிமேட்டாக 180,000 முடி இருக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. சிலருக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், சிலருக்கு அடர்த்தி கம்மியாக இருக்கும், ஸோ அடர்த்தி கம்மியானவங்களுக்கு சே 1 லட்சம் ஸ்டாண்ட் இருக்கலாம், ரொம்ப அடர்த்தி கூடினவங்களுக்கு என்ன இருக்கலாம், 1-2 லட்சம் ஸ்டாண்ட் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அது க்ரோர்ஸில் போகல, அது கோடிகளில் போகலை. அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியுது அப்ராக்சிமேட்டாக எவ்வளவே பண்ண முடியுது, இதை பழகிறதுக்காகத்தான் இந்த பயிற்சி NCERTல கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், NCERT ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்க இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட அணுகுமுறைக்கான ப்ராப்ளம் பொதுவாக நம்ம இதில் இல்லை, ஸ்டேட் போர்டில் இல்லை. அதனால தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை என்ன செய்ய தெரியல, சொந்தமாக அணுக தெரியல, அதுக்காகத்தான் அதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏதேனும் கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம சேனலை அறிமுகப்படுத்துங்க பிள்ளைங்களா. நீங்கள் செய்ய கல்விக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி இது தான். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.